வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையொலி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் வந்து அவரோட கவிதையில சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஆணவத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு புரிய வச்சு ஆணவத்தை விட்டுட்டு ஞானம் அடைகிறதுக்கான வழிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். அந்த புக்கோட பேரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. இதுதான் அந்த புக்கு. இது வந்து தமிழில் ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்ற பேரில் வந்திருக்கு. பல மொழிகளில் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். ஒரு யோகியின் சுயசரிதை. இந்த புக்கு இதுவரைக்கும் ஒரு 50 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு, அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு குழந்தை பருவத்தில், அதுக்கப்புறம் பல குருக்களை வந்து அவர் சந்தித்து எப்படி வந்து அவருடைய குருவை கடைசியாக தேடி கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவர் ஒரு யோகியாக மாறினார், அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் எப்படி வந்து அவருடைய ஒரு யோகதா சத்சங்க சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கி வந்து கிரியா யோக முறை அப்படின்ற வந்து ஒரு முறையை, தியான முறையை வந்து மக்களுக்கெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். எப்படி அதையெல்லாம் வந்து பரப்புனார், அந்த விஷயத்த வந்து உலக மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு. அப்புறம் கடவுளை அடையிறதுக்கான நேரடியாக, யாரும் நமக்கு தூதுவரெலாம் தேவையில்லை, கடவுள்கிட்ட வந்து எப்படி நம்ம நேரடியாக பேசுறது அப்படின்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த புத்தகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஒரு யோகி. இவர் சமகாலத்தில் வாழ்ந்த மற்ற யோகிகளை சந்திச்சு அவங்களுடைய அபார சக்திகளை எல்லாம் வந்து கண்டு வியந்து அதை பற்றியெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறதுனால இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு ஆன்மீக வழியில் இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக வந்து இருக்குது இந்த புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நூலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாசிக்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவில் ஒரு முக்கியமான ஒரு 50 நூல்கள் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்றா வந்து இந்த புத்தகம் வந்து இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து இந்த புக்கை வந்து ஒரு பாடப்புத்தகமாக வச்சுருக்காங்க. அதாவது வரலாறு படிக்கிறவங்க, ஆங்கில இலக்கியம் படிக்கிறவங்க, தத்துவ ஞானம் படிக்கிறவங்க, சமூக இலக்கியம் படிக்கிறவங்க, மனோ தத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்க, இந்த பாடப்பிரிவுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கு. இவருடைய பரமஹம்ச யோகானந்தருடைய இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன கொள்கைகள் அடிப்படையில் வேலை செய்கிறாங்க, என்ன கொள்கைகளை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆதி யோக முறைக்கும் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஆதி கிறிஸ்தவ சமய முறைக்கும் ரெண்டுக்கும் இடையில வந்து இருக்கிற அடிப்படையான ஒற்றுமை, ரெண்டுக்கும் இடையில உள்ள இணக்கம், இதையெல்லாம் வந்து உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களோட முக்கியமான கொள்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனிதனுடைய முக்கியமான துன்பங்களா வந்து 3 துன்பங்கள் சொல்றாரு. உடல் நோய்கள், அதே மாதிரி மனக்கவலைகள், ஆன்மீக அறியாமை. இந்த 3ல இருந்தும் மனிதர்களை வந்து விடுவித்து வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது இன்னொரு கொள்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடலை விட வந்து உள்ளம் உயர்வானது, உள்ளத்தை விட வந்து ஆன்மா உயர்வானது அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கொள்கைகள் இருக்கு. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான கொள்கையா நான் பார்ப்பேன். இந்த 3 முக்கியமான கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத தான் இவருடைய அமைப்புகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இந்த நோக்கத்தில் பரமஹம்ச யோகானந்தருடைய குருக்களாக வந்து முன்னாடி அவர் வரிசைப்படுத்துறது யார் யார் அப்படின்னா, முதல் வழியில வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாபாஜி அவர், அதுக்கப்புறம் லாஹரி மகாசாயர், அதுக்கப்புறம் ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி, இவங்களுக்கு அப்புறம் இவர் பரமஹம்ச யோகானந்தர். ஸோ இவங்களோட அமைப்புகள் எல்லாத்துக்கும் போனால் இவங்க எல்லாருடைய ஃபோட்டோவும் இருக்கும். இதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணுற மெடிடேஷன் டெக்னிக்கும் இவங்க சொல்லிக் கொடுத்த இவங்க வழியில தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க சொல்லித்தர கிரியா யோகாவை தான் அவரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. லாஹரி மகாசாயர் இவர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் இறந்ததுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் இவரை பற்றின இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு புத்தகமாக எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய டிசேபிள் யுக்தேஸ்வர் அவர்கிட்ட. யுக்தேஸ்வர் வந்து இந்த விஷயத்த பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா அவர் இறந்த 50 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தை எழுதின பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நான் இறந்ததுக்கு அப்புறம் இதுதான், இந்த புத்தகம் தான் என்னுடைய தூதுவனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் 1893 வருஷம் ஜனவரி 5ஆம் தேதி இமயமலைக்கு பக்கத்துல இருக்க கோரக்பூர் அப்படின்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு. நான்கு ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 4வது குழந்தையா இவர் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து முகுந்தலால் கோஷ். இவங்க அம்மா அப்பா பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க அப்பா வந்து தர்க்க சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவராகவும் ரொம்ப ஒரு கணிதத்தில் ரொம்ப விருப்பம் உள்ளவராகவும் இருந்திருக்காரு. இவங்க அம்மா வந்து ரொம்ப அன்பு நிறைந்தவங்களா, மற்றவங்களுடைய மனசை கவர்ற ஒரு நல்ல ஒரு அன்பு நிறைந்தவங்களா அவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு இடையில ஒரே ஒரு சண்டை வந்து வந்திருக்கு. அதை வந்து அவர் விவரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இவங்க அம்மா வந்து ரொம்ப ஏழை மக்களுக்கு வந்து நிறைய உணவளிக்கக்கூடியவங்க. அப்போ ஒரு முறை வந்து அவங்க பண்ணும்போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இவங்க கொஞ்சம் அதிகமாக பணம் செலவு பண்ணிட்டாங்க ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறதுல. அப்போ அவங்க அப்பா வந்து, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, அப்போ அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் உன்னுடைய செலவை வந்து கொஞ்சம் நீ பண்ணு, நான் வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் குறைவாக பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க அம்மாவுக்கு வந்து உடனே வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு. அவங்க வந்து வருத்தமானதை யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உடனே வந்து ஒரு குதிரை வண்டியை யாரையோ விட்டு சொல்லி வர வச்சு, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே கோவமாயி அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து இவங்க அம்மாவுடைய சகோதரர் வந்திருக்காரு. வந்து அவர் வந்து இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சில அறிவுரைகள்லாம் சொல்லி ஏதோ பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் அடைஞ்சு திரும்ப அவங்க அம்மா வந்து போகாமல் இங்கேயே இருந்திருக்காங்க. இந்த ஒரே ஒரு சண்டை தான் அவர் வாழ்நாளில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையில வந்து நடந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான சம்பவம் ஒன்று வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா, சின்ன வயசுல வந்து இவர் பரமஹம்ச யோகானந்தரும் இவருடைய அப்பாவும் வந்து தனியாக வேற ஒரு இடத்துல வசிச்சிருக்காங்க. குடும்பத்தில் உள்ள மற்றவங்கெல்லாம் வேற ஒரு இடத்துல வசிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வந்து நிச்சயமாக இருக்கு. இவங்க வந்து கிளம்பி போறதா இருக்காங்க. 2 நாள் முன்னாடி கிளம்பி போறதா இருந்திருக்காங்க. ஒரு இரவுல தூங்கும் போது கொசுவலைக்குள்ள அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப தூங்கும் போது வந்து கொசுவலை வந்து லைட்டா ஆடி இருக்கு. இப்ப என்னன்னு பாக்குறப்ப உங்க அம்மாவுடைய முகம் வந்து அதுல தெரிஞ்சிருக்கு. நீங்க உடனே வந்து காலையில முதல் வண்டியில வந்து ட்ரெயின்ல நீங்க கிளம்பி வந்தாதான் என்னை பார்க்க முடியும், என்னை பார்க்கணும்னா உடனே நீங்க கிளம்பி வாங்க, கடைசியா வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் உடனே அவங்க அப்பாவை பதட்டமாகி எழுப்பி, நம்ம உடனே போகணும் உடனே போகணும் அப்படின்னு. அப்ப அவர் வந்து, இல்ல உனக்கு வந்து சும்மா உனக்கு ஒரு பயம் தான், இது ஒன்றும் இல்லை, நம்ம அதெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அப்போதான் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தந்தி வந்திருக்கு, அம்மா வந்து சீரியஸாக இருக்காங்க, கல்யாணம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க வந்து கிளம்பி போயிருக்காங்க. போகும்போது பார்த்தா அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா அவருக்கு வந்து இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அன்பு அப்படின்றத அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் அவர் வந்து உணர்ந்திருக்காரு. அவங்க அம்மாவோடைய அன்பு வந்து அவ்வளோ புனிதமானது, அவ்வளோ வந்து அதை அந்த அவங்க அம்மாவோட லவ் வந்து அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதனால வந்து அவர் ரொம்ப ஒரு வருத்தம் அடையக்கூடிய ஒரு விஷயமா வந்து அதை சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து அவர் இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்காரு. என்ன அப்படின்னா, இவருடைய அம்மா அப்பா 2 பேருமே வந்து லாஹரி மகாசயர் அவருடைய டிசைபிள்ஸ், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரு முறை வந்து இவர் அவருடைய அம்மா வயிற்றில் கருவாக இருக்கும்போது வந்து அவரை லாஹரி மகாசயரை வந்து சந்திச்சிருக்காங்க அவங்க அம்மா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய யோகியாக வருவான், ஒரு தாயத்து ஒன்று வந்து உனக்கு தருவேன், அதை நீ வந்து கொண்டு போய் உன்னுடைய பையன் இன்னொரு பையன் கிட்ட, அண்ணன், அதாவது பரமஹம்ச யோகானந்தரோட அண்ணன், அவர்கிட்ட நீ வந்து கொடுத்து அவர் வந்து இந்த பாதையில் ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த தாயத்தை வந்து கொடுத்துடணும், அது வந்து யார்கிட்ட போய் சேரணுமோ அப்போ வந்து சரியாக வந்து அது வந்து போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வந்து அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையில் வந்து அந்த வெள்ளி தாயத்து வந்து வந்திருக்கு. அதை பத்திரமா கொடுத்து அவங்க அண்ணா கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து அதை வந்து இவர்கிட்ட கொடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த தாயத்து வந்து முற்பிறவியில் இவங்களுக்கு இருந்த ஆசான்கள், அந்த குருலாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் வந்து அவருடைய குருவை கண்டுபிடிக்க அந்த தாயத்து தான் அவருக்கு வந்து உதவியாக இருந்ததாகவும் அவர் வந்து சொல்கிறாரு. இப்படியே இவர் சின்ன வயசுலேருந்தே வந்து ஆன்மீக பாதையில் போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வந்து இருந்திருக்காரு. இவருக்கு வந்து படிப்புலலாம் அவ்வளோவா கவனம் இல்லை. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் இவர்கிட்ட வாங்கிக்கிறாரு, எப்படியாவது டிகிரி மட்டும் நீ வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி அந்த ஒரு இதை மட்டும் காப்பாற்றுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இவருடைய ஒரு நண்பர் ஒருத்தர் உதவி செஞ்சது மாதிரியும் அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் கஷ்டப்பட்டு எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டப்பட்டு அந்த அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் காப்பாற்றி டிகிரியை வந்து முடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குருவையா தேடி, இவரோட குரு யாருன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையா ஒவ்வொரு ஞானிகள்கிட்டையா போயிட்டு வந்து கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி போகும்போது இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பசி மட்டும் தாங்க முடியாது. அப்போ ஒரு குரு வந்து ஒரு குருக்கிட்ட அவர் வந்து இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு வந்து உணவோ இல்லை வந்து ஒரு மனிதனோ இல்லை வந்து பணமோ உன்னை காப்பாற்றுறதா நீ வந்து நினைக்காத, அதெல்லாம் உன்னை வந்து காப்பாற்றலை, இறைவன் தான் உன்னை வந்து காப்பாற்றுறாரு. இப்போ நீ வந்து இதுதான் காப்பாற்றுது, உணவு தான் உன்னை காப்பாற்றுது அப்படின்னு நினச்சா அந்த உணவு உனக்கு கிடைக்காம இறைவன் பண்ணுனா என்ன பண்ணுறது? அதே மாதிரி இறைவனால் வந்து அதையும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு எதெல்லாம் உனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கிடைக்காம செஞ்சா என்ன பண்ணுவ? அப்போ இறைவன் தான், இறைவன்கிட்ட தானே எல்லாமே இருக்கு, இறைவன் தான் நம்மளை வந்து, இறைவனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம், உணவால இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து புரிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த பசியை தாங்குற அந்த சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இப்படி பல குருமார்கள்ட்ட பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இறுதியாக வந்து அவருடைய குரு யுக்தேஸ்வர் அவரை வந்து சந்திச்சு அவர்கிட்டயே வந்து அவர் தங்க ஆரம்பிச்சாரு. ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீடனா இவர் இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு. பின்னர் வந்து 1915 சடங்கற்ற முறையில வந்து இவரை வந்து சுவாமியா ஆக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேரையும் வந்து அவரையே தேர்ந்தெடுத்துக்க உரிமையை வந்து அவரு கொடுத்துடுறாரு. யோகானந்தர் அப்படின்ற பேரை வந்து இவரே தான் அவருக்கு வச்சுக்கிறாரு. யோகானந்தரே தான் இந்த பேரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி 1915 வந்து சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் 1935 அவருக்கு பரமஹம்சர் அப்படின்ற பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற நட்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமானது, ரொம்ப வந்து நல்ல ஒரு அன்பு அவங்களுக்கு இவருக்கு இடையில இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு. பாபாஜியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாபாஜியோட சிஷ்யர் தான் வந்து லாஹரி மகாசாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாபாஜி வந்து எப்போவுமே அந்த வெளிச்சத்துக்கு வராமல் ஒரு மறைவிலேயே வாழ விரும்புகிற ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபாஜியை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்காரு, அவர் ஒரு 25 வயசு நிரம்பின ஒரு மாதிரி இருப்பார். ஒரு சிவந்த நிறமாகவும் நடுத்தரமான உயரம் நடுத்தரமான பருமன் உடையவராகவும், அவருடைய கண் வந்து ரொம்ப இரக்கம் நிறைஞ்சதாக வந்து இருக்கும். அவருக்கு வந்து ஃபுட்டெல்லாம் உணவெல்லாம் ரொம்ப தேவையே இல்லை. அதிகமாக அவர் வந்து சாப்பிடவே மாட்டார். ரொம்ப உணவு வந்து தேவையில்லை. அதே மாதிரி அவர் சொன்னதாக சொல்லியிருக்காரு, கிறிஸ்து அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட், அதே மாதிரி கிருஷ்ணர், இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு சில வேலைகள் அவங்க செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அவங்க வந்து வருவாங்க, அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் பெற்றவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபாஜி இருக்கிறாரு, பாபாஜின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த புத்தகத்துல, ஒரு யோகியின் சுயசரிதை இந்த புத்தகத்துல ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால தான் வந்து முதல்ல வந்து வெளியில கொண்டு வரப்பட்டது. பாபாஜியால சொல்லித்தரப்பட்ட இந்த கிரியா யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ணரால அர்ஜுனருக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தியானம் தான் வந்து அது. 19ஆம் நூற்றாண்டுல பதஞ்சலி, கிறிஸ்து, புனித யோவான், இந்த மாதிரி டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதாவில் பார்த்தீங்கன்னா கிரியா யோகாவை பற்றி 2 இடத்துல வந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கிரியா யோகத்தை பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய 5 புலன்களையும் வந்து இயக்கவோ இல்லை வந்து நிறுத்தவோ நம்ம வந்து சக்தி உடையவங்களாம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. கிரியா யோகம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த கால பிறவிகளோட இது வந்து எஃபெக்ட் எல்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. கர்மாவால நம்ம வந்து பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை முழுசா வழி நடத்தக்கூடியது ஆன்மாவா இருக்கு. கிரியா யோகம் பண்றவங்களுக்கு அவங்களுடைய ஆன்மா வந்து அவங்கள சரியா வழி நடத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. விடுதலை அடைகிறத பத்தி இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தவறே செய்யாம நம்ம வாழ்ந்தா கூட நம்ம விடுதலை அடைகிறதுக்கு வந்து, முழுமையா விடுதலை அடைகிறதுக்கு 10 லட்சம் வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நிறைய தவறு செய்கிறவங்களா, இயற்கையோட இணைஞ்சு இணக்கமாக இல்லாமல் அப்படிலாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வருஷம் கூட ஆகலாம் நம்ம விடுதலை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு பரமஹம்ச யோகானந்தர். என்ன அப்படின்னா, மனிதன் வந்து ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கிறதாகவும் தானே வந்து உணவை செரிக்கிறதாகவும், அதாவது நம்ம தான் உணவு, நம்மளோட உணவை நம்ம தான் செரிச்சுக்கிறோம், நம்ம தான் வந்து நினைக்கிறோம், நம்ம தான் வந்து முடிவு செய்கிறோம், நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனிதன் அப்படின்றவன் வந்து கடந்த கால கர்ம வினைகளாலையும் சூழ்நிலைகளாலையும் ஆட்டி வைக்கப்படுற ஒரு கைப்பொம்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம அதை உணராமல் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அகங்காரத்தோட ஆணவத்தோட இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் அவன் வந்து நடந்துக்கிற விதம், அவனுடைய மன உணர்வுகள், இது எல்லாமே வந்துட்டு அவனுக்கு நடக்கிற எல்லாமே, அவனுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வந்து முற்பிறவிகளோட விளைவுகள் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஞானம் அப்படின்றது வந்து ஆராய்ச்சி இல்லாம கிடைக்காது, அடைய முடியாது ஞானத்தை அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்லியிருக்க ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாரு. அதாவது நான் யாரு, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது யாரு, எப்படி உருவானுச்சு இந்த பிரபஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளை பத்தி வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்காரு பரமஹம்ச யோகானந்தர். அதாவது கடவுள் வந்து ரொம்ப ஒரு அன்போடையும் ரொம்ப அளவு கடந்த ஒரு கருணையோடையும் நம்ம எல்லாரையும் வந்து படைச்சிருக்காரு. அதே நேரத்தில் திரும்பி நம்ம அவரை நேசிக்கிறதையும் நேசிக்காமல் இருக்கிற அந்த உரிமையும் நம்மகிட்டயே வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு செய்கிற ஒரே விஷயம், நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் கடவுளுக்கு அவர் மேலே அன்பு செலுத்துறது மட்டும்தான். ஆனால் அந்த உரிமையும் அவர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டார். நீ அன்பு செலுத்தினாலும் நீயா வரணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட அந்த உரிமையை வந்து கொடுத்துட்டார் கடவுள். வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் வந்து மறைஞ்சு இருக்கிறார். என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் அவர் படைத்த எல்லாரும் அவரை தேடி வந்து வரணும் அப்படின்ற ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து அவர் வந்து மறைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுக்தேஸ்வர் கூடயே ரொம்ப நாள் இருந்த பிறகு அவருக்கு வந்து அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுற வாய்ப்பு வந்து வருது. நிறையா அங்கே போய் சொற்பொழிவாற்ற வாய்ப்பெல்லாம் வருது. அப்போ அவர் அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வரும்போது யுக்தேஸ்வர் வந்து ஒரு சில அறிவுரைகள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு இந்துவாக பிறந்த அப்படின்றத வந்து மறந்து, அதே மாதிரி அமெரிக்கர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அப்படியே ஏற்றுக்காத, ரெண்டு பேர்கிட்ட நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு நீ வந்து உன்னோட பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணும்போது இவர் வந்து முதல்ல போகும்போது எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நண்பர்கள் யாருமே அங்கே எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்லாம் கொஞ்சம் வந்து பயந்துருக்காரு. அப்போ வந்து யுக்தேஸ்வர்ஜி சொல்லியிருக்காரு, நீ எங்கே போனாலும் உன் கண்கள்லேருந்து வர்ற அந்த ஒளி வந்து ஞான ஒளி வந்து எல்லாரையும் ஈர்க்கும். ஒரு பொட்டல் காட்டில் நீ போய் இருந்தால் கூட உனக்கு நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1920 வந்து அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரொம்ப நாள் அங்கேயே இருந்து இந்த மாதிரி விஷயங்களை, கிரியா யோகா எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அங்கேயே இருந்திருக்காரு. 1952 மகாசமாதி அடைஞ்சிருக்காரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த உடல் துர்நாற்றமே அடையலை. 20 நாட்கள் இருந்திருக்கு. அப்போ வந்து உடல் துர்நாற்றம் அடையலை. அதில் வந்து அந்த திசுக்கள்லாம் ஒரு மாறியாகி பூஞ்சை வரும். அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே எப்படி அவர் இருந்தாரோ இறந்த அன்னைக்கு அதே மாதிரி அவர் உடல் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னால் வந்து முழுவதும் சொல்கிறதுனா நேரமே பத்தாது. இன்னும் உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்காது. அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கும்பமேளா பற்றி நிறையா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய மகான்களை வந்து அவர் சந்தித்த அனுபவங்கள், அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து மகாத்மா காந்தியை சந்திச்சிருக்காரு. அவரோட அனுபவம் எப்படி, அவரை பற்றின விஷயங்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு எப்படி இருந்தது அதை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. மகான்களோட அந்த சித்து வேலைகள், என்னென்ன சித்துலாம் அவங்க செய்வாங்க, அவங்க எதுலெல்லாம் வந்து புகழ் பெற்றவர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கோட லிங்க்கை வந்து நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கி படிங்க. இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.